கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் தினம் ஒரு குறிப்பில் நம்ம முக்கியமாக ஜெபிக்க போகிறது மதுபானத்தினால அடிமைப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஏன்னா மதுபானத்தினால தான் நிறைய பேர் வேதனைப்படுறாங்க. அதாவது சில குறிப்புகளை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 5300 கடைகள் இருக்கிறது. அதனால் கிரைம் கேஸ் அதாவது அதன் மூலிமா ஒரு கிரைம் கேஸுகள் வந்து அதிகமாக இருக்குது. 100,000+ ஒரு நாளைக்கு 1,00,000+ ஒரு கேஸ் வருது. அதாவது கொலைபாதங்கள் பண்ணுறது, அதே போல் விபச்சாரம் பண்ணுறது, வேசித்தனம் பண்ணுறது எல்லாம் அந்த காரியத்தினால தான் வருது. அதனால் அதுக்கு அந்த கேஸுங்கள்லாம் வந்து 100,000 வருது. ஒரு வருடத்தில் வந்து 30,000 பேர் மரிக்கிறாங்க. ஒரு வருஷத்தில் நம்ம 30,000 பேர் மரிக்கிறாங்க அந்த குடியினால். அதே போல் இந்தியாவில் 96 ஒரு ஆள் மரிக்கிறாங்க இந்தியாவில். அதனால் இது இந்த மாதிரி வேதனையான காரியங்கள்லாம் இருக்கிறது. இது அறியாததுனால தான் அநேக பேர் குடிக்கிறாங்க, அநேக பேர் அதை நாடுறாங்க. ஏன்னா இந்த இது தெரியல அவங்களுக்கு, யாருக்கு வேதனை, யாருக்கு துன்பம், யாருக்கு இதுன்னு. ஏன்னா குடிகாரங்க மத்தியில் தான் எத்தனையோ குடும்பங்கள் நம்ம நாட்டில் இன்னும் இன்றைய அளவு கண்ணீரோடு தான் படுக்கிறாங்க. நைட்டில் இரவில் பெண்கள் இந்த குடி வெறியினால் குடித்து விட்டு ஆம்பளைக்கு குடித்து விட்டு வர்றதுனால பெண்கள் கண்ணீரோடு தான் ஒவ்வொரு நாளும் படுக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு தான் வாழ்கிறாங்க. ஏன்னா இந்த கண்ணீரெல்லாம் மாற்றப்படணும்னா நம்ம தேவ சமூகத்தில் நின்று மன்றாட வேண்டும். நம்ம தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனிடத்தில் மன்றாடி இந்த இதிலிருந்து எங்கள் தேசத்துக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே நம்ம மன்றாடி கேட்கணும். அதனால் எல்லோரும் தயவு செய்து இந்த நாளில் இந்த குறிப்புக்காக முக்கியமாக ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா எத்தனையோ குடும்பங்கள் அழிந்திருக்கிறதுனால நமக்கு கூட ஜெபம் பண்ணுவோம். சோதரம் கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரும் சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த மதுபான பிரியத்தினால் ஆண்டவரே அநேக குடும்பங்கள் ஆண்டவரே கண்ணீரோடு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே அப்பா, பாரத்தோடு வருகிறோம் ஆண்டவரே அப்பா. எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே பசியினாலும் பட்டினியினாலும் ஆண்டவரே இந்த குடி வெறியினால் ஆண்டவரே குடித்து விட்டு வருவதனால் ஆண்டவரே அப்பா அநேக குடும்பங்கள் அழிந்து சீரழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே அப்பா. இதிலிருந்து என் தேசத்துக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே, தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. தமிழ்நாட்டில் 5300 கடைகள் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஆண்டவரே அப்பா, அத்தனை கடைகளும் மூடி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா நீ கிருபை செய்யும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இந்த மதுபானத்தை நாடி தேடி ஓடுகிற மகன்களை மகள்களை ஆண்டவரே நீ சந்திக்கும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக ஆண்டவரே அப்பா. அவர்கள் மனம் திரும்புவதற்காக தேவன் கிருபை செய்வீராக, உதவி செய்வீராக ஆண்டவரே அப்பா. அந்த குடியிலிருந்து ஆண்டவரே ஒரு விடுதலையை தருவீராக ஆண்டவரே அப்பா. அது ஒரு ஆண்டவரே அசுத்த ஆவி என்று அறியாமல் ஆண்டவரே அதை ஆண்டவரை நாடி தேடி ஓடுகிறார்கள் ஆண்டவரே அப்பா. அவர்கள் ஆண்டவரை அதிலிருந்து ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஸ்பிரிட்லிருந்து ஒரு விருதையை கற்றையிடும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. குடிக்கிறவர்களை சந்திப்பீராக ஆண்டவரே. ஒரு காலத்தில் நான் குடிகாரனாக இருந்த வெறிகாரனாக இருந்த என்னை சந்தித்த தெய்வம் ஆண்டவரே அவர்களையும் சந்தித்து அவர்களையும் விடுதலை தந்து ஆண்டவரே அவர்களையும் நல்ல வாழ்வு வாழ தேவன் கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. குறிப்பாக அதிகாரி கண்களில் தயவு கிடைக்க தேவன் கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதன் மூலியமாக வருகிற வருமானத்தை நிறுத்தி ஆண்டவரே வேறு வழியாய் சம்பாதிக்க என் தேசத்துக்கு ஆண்டவரே தலைவர்களுக்கு ஆண்டவரே ஞானத்தை தருவீராக ஆண்டவரே, புத்தியை தருவீராக ஆண்டவரே, அறிவை தருவீராக சுவாமி. தேவன் நான் தேவ புத்தி தேவ அறிவு என் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு உண்டாயிருப்பதாக சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆசீர்வதியும் பலப்படுத்த காத்துக்கொள்ள வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.